சினிமா தியேட்டர்ல டிக்கெட் வாங்குறதுக்கு கியூல போவோம், அதே மாதிரி இருக்கு. இதான் சன்னதிக்குள்ள அந்த கொடிமரம். அம்மாக்கு வாங்கின சாரி, இது வந்து ஐயாக்கு வாங்கின வேஷ்டி சட்டை. இது குழந்தைகளா இருக்கு, இது கல்யாணம் முடியாதா இருக்கு. ஆனா இங்க ஒரு கிளிப்பாட்டி இருக்கு. இங்க வந்து கடைகள் எல்லாம் அதுக்கு எனக்கு முன்னாடி வந்துட்டு இருக்கு. ஓகேவா, நான் அதை உங்களுக்கு ஒண்ணுனா காமிக்கிறேன். அவசரத்துல ஓடுறாங்க, ஏ நடைய சாத்திடுவாங்க, சூனாப்பானா ஓடுது. மணி குழந்தை பாப்பா, மணி குழந்தை ஏ மல்லிகப்பூ. என்னவா செய்யற உன்ன, என்னவா செய்யற உன்ன, கொரோனா போகுமா போவாதா? அம்மா நினைச்சு எடுப்போம், பொது மக்களுக்காக எடுப்போம். மீனா, மீனா, குட்டி மீனா. புது வருஷம் பிறக்க போது இந்த கொரோனா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு பழைய ரெவலுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சு எடுப்போம். எடுப்பா, எடுப்பா. ஹாய் செல்ஃபீஸ். ஸோ எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு இது ஒரு சின்ன ஒரு பிளாக் தான். ஆக்சுவலாக எல்லாருமே வந்திருக்கோம். அக்கா வந்திருக்கா, ஹரிணி வந்திருக்கா, அப்புறமா அம்மா பாப்பா எல்லாருமே வந்திருக்காங்க. என்னென்னா இன்னைக்கு வந்து December 18th, அதாவது அப்பா, அதாவது எங்கள் மாமனார் வந்து இறந்த நாள் ஆக்சுவலாக. ஸோ அதுக்காக வந்து கோயிலுக்கு வருவோம் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்னா கரெக்டாக நம்ம குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். சரியா, இதோ அம்மா தான் இருக்காங்க, காட்டுறேன் உங்களுக்கு. அம்மா ஹாய் சொல்லுமா. ஹாய் பாப்பா, ஹாய் சொல்லு. பார்க்க முடியாது. டோரா ஹாய் சொல்லு. ஹாய். 12:30 க்கு நட அடைச்சிருவாங்க. ஓ, அவருக்கு மாஸ்க் போட்டுடுமா? இருக்கு இருக்கு, பேக்ல இருக்கு. சோ அங்க தான் உள்ள, அதாவது கோவில் வந்து நாங்க வந்ததே லேட்டா. 12:30 வந்து நடைய பூட்டிடுவாங்களாம், அது நாங்கள் அதனால வந்து போய்கிட்டு இருக்கோம். அதான் ரொம்ப வருஷம் ஆச்சு நான் வந்து இங்கே வந்து. செம்ம ஹாப்பியாக இருக்குது. நான் அவங்க பாப்பா எல்லாருமே வரோம். என்னென்னா அம்மனுக்கு வந்து சேலையும் ஐயாவுக்கு வந்து பட்டும் கொடுக்கறதுக்காக, அதாவது நாங்கள் குலசை திருவிழா நடந்ததில்லை, குலசை திருவிழா நடந்துச்சு சரிம்மா. ஸோ அந்த டைமில் வந்து எங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் இருந்தது. ஸோ அதுக்காக வந்து அம்மாவுக்கு வந்து பட்டும் ஐயாவுக்கு வந்து வேஷ்டி சேலையும் கொடுக்கணும். நான் அதை வந்து காட்டுறேன் சரியா. அங்கே அக்கா பையில் வச்சுருக்கா அதை கொடுக்கறது. நான் எல்லாத்தையுமே அவங்களுக்கு காமிக்கிறேன். இது கோவிலோட அந்த கலையரங்க மண்டபம் சரியா. அதான் ஓரளவுக்கு இப்போ கோவிலுக்குள்ளே எல்லாமே வந்து பரவாயில்லாமல் இருக்குது. ஸோ கூட்டம் கம்மியாக, தூரம் இங்கே வா, கூட்டம் கம்மியாக இருக்குது. நாங்கள் வந்தது வர லேட்டாக, அதனால் வந்து நட சாத்துறதுக்குள்ளே அங்கே போகணும் அப்படின்ட்டு வேக வேகமாக வந்து போய்கிட்டிருக்கோம். நாங்கள் வந்து அந்த பொது தரிசனத்துக்கு அந்த வரிசையில் தான் நாங்கள் போய்கிட்டுருக்கோம் சரியா. ஸோ அந்த வரிசை வந்து இன்றைக்கி அவ்வளோவா கூட்டம் இல்லை, கொஞ்சம் பரவாயில்லாமல் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஏன்னா நாங்களே பறக்க பறக்க வந்து ஐயோ நிறைய கூட்டிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி பறக்க பறக்கன்னு வந்தோம். சார் அவங்களுக்கு அதை காமிக்கிறேன் எப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து அந்த கலையரங்கம் ஓகேவா, எல்லோரும் உட்காந்துருப்பாங்களா அந்த இடம் ரெஸ்ட் எடுக்கிறது அந்த மாதிரி ஏரியா. இங்கே நம்ம போகிறோம் தெரியுமா, இதுதான் பொது தரிசனம் போகிற வழி. அதுக்குள்ளே தான் நாங்கள் வந்து போய்கிட்டுருக்கோம். அதாவது கோவில் வந்தோம், லேட்டாக வந்தனால வந்து வெளியே இருக்கிற கடைகள் எதையுமே நான் வந்து காட்ட முடியல. அதனால் நான் அங்கே சாமியெல்லாம் கூப்பிட்டுட்டு வெளியே போகும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி பட்டையும் நான் உங்களுக்கு காமிக்கவே இல்லை. அது எல்லாத்தையுமே வந்து சாமிக்கு கொடுக்கும் போது அதுக்கப்புறமா இந்த பூஜையெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த டைமில் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத. அந்த பொது தரிசனம் போறதுக்காக கம்பி கம்பியா கம்பியில வரிசைப்படி தான் போனோம். அந்த மாதிரிலாம் போட்டு வச்சிருக்காங்க. சினிமா தியேட்டர்ல டிக்கெட் வாங்குறதுக்கு கியூல போவோம், அதே மாதிரி இருக்கு. இன்னொன்று காத்திருந்துதான் கும்பிடணுமா சொல்லிட்டு அவ. இன்னொன்று என்னன்னா நாங்கள் அது வந்து தசரா திருவிழா அன்னைக்கு வரணும் அப்படின்னு நினைச்சோம். பட் வந்து தசரா டீம் திருவிழா அன்னைக்கு வந்து கோவிலில் வந்து அந்த அளவுக்கு உள்ள யாரையுமே அலோவ் பண்ணல, அதே மாதிரி சாமியையும் ஒழுங்காக கும்பிட விடலை அப்படின்றனால எங்களால் வந்து வர முடியாது. எப்படியோ இன்னைக்கு அப்பாவோட இறந்த நாள், அதுவும் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. ஸோ இன்னைக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகிட்டுன்னா அதுக்கப்புறம் நாங்கள் நினைச்ச விஷயம் எல்லாம் ரொம்ப சூப்பராக சக்ஸஸாக முடியும் அப்படின்ட்டு எல்லாமே நினச்சிட்ருக்கேன். எப்படி என்ன சன்னதி கிட்ட வந்துட்டோம் சரி, அதை பின்னாடி எல்லாம் நடந்து வருது பாருங்க. உள்ள இடம் பத்துமா, அதை எங்க அக்கா கேக்குற ஃப்ரண்ட்ல காமிக்கிறேன் இருங்க. இந்த அக்கா நிக்கா இங்க கரெக்டா சன்னதிக்குள்ள போகணும்.
ஸோ பாப்பா வந்து வயிற்றில் இருக்கும் போது ஆக்சுவலாக நான் வந்து இங்கே வந்து வேண்டினது ரொம்ப வருஷம் கழிச்சு நான் இப்போ தான் வராங்க. ஹலோ ஹலோ, நீங்கள் சொல்லாதீங்க, போங்க. அதாவது படிக்கட்டு எப்படி செங்குத்தாக இருக்கு, பார்த்து வாங்கப்பா. எங்க அம்மா ரொம்ப நல்ல பிள்ளைமா, திரும்புங்க. மாஸ்க் இஸ்கெல்லாம் போட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு கோவில் சன்னதி, அருள் தரு முத்தாரம்மன் திருக்கோயில், குலசேகரே பட்டினம். எங்கிட்ட கூடிய ஜூம் போனீங்க, அதான் எனக்கு அத்தியான காமிச்சேன். அதான் அதான் கல்யாணம் பண்ணணும்னா 50 பேர் வரைக்கும் தான் நான் தெரியும். அந்த போர்டில் போட்டிருக்காங்க, நான் அங்கே போக முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஜூம் பண்ணி காமிக்கோங்க. தொற்குல திருக்கோயிலில் COVID-19 தொற்று நோய், அதுக்காக வந்து 50 பேர் வரைக்கும் தான் கல்யாணம் பண்ண முடியும் இங்கே இருந்தால் அப்படின்ற மாதிரி எல்லாமே காமிச்சிருக்காங்க. ஓகேவா, இதான் சன்னதிக்குள்ளே அந்த கொடிமரம் உள்ளே இருக்குது. ஆனால் உள்ளே எடுக்க விடுவாங்களா என்னன்னு தெரியல, எடுக்க விட்டால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் உள்ள கூட்டம் அதிகமாக இருக்குது. இந்த வழியாக தான் எல்லாருமே டிக்கெட் வாங்கிட்டு போவாங்க. அது இருக்குல்ல, இங்கே தான் அண்ணா. டிக்கெட் எவ்வளோண்ணா? 20 ரூபா. எல்லாருக்கும்பா? சின்ன பிள்ளைங்களும் தனியாக இருக்கா? 20 ரூபா. சின்ன பிள்ளைங்க வேண்டாம். ஆ, ஒரு ஆளுக்கு வந்து கரெக்டாக 20 ரூபா. நீ சின்ன பிள்ளையா? எரும பிள்ளை மாதிரி இருக்கா? அப்படியா? ஸோ இங்கே எல்லாருக்குமே காமனாக வந்து 20 ரூபீஸ் தான் டிக்கெட்டு. அதை வாங்கிட்டு அந்த வழியாக நம்ம வந்து சன்னதிக்குள்ளே போகணும். சரியா? இன்னும் ஜூம் பண்ண. ஆமாம், அதான் இதுக்குள்ளே போய் நம்ம வந்து உள்ளே போகணும். உள்ளே ஏதாவது கரெக்ட் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இந்த கொடிமரம் தான் தெரியுது. ஆமாம், அதுக்கு மேலே வந்து அம்மன் அம்மாவும் ஐயாவும் தெரிய மாட்டேங்கிறாங்க. நான் உள்ளே போகிற வரைக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ளே போல உள்ளே போல உள்ள எடுக்கல பாத்தீங்களா? இங்கே சொல்லிட்டாங்க உள்ள கொண்டு போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி. இங்க லைட்டா அவங்களுக்கு காமிச்சிடறேன் அந்த கொடிமரத்தை எல்லாத்தையுமே. ஓகேவா, இருங்க லைட்டா. இதுதான் போக கூடாது. அம்மாக்கு வாங்கின சாரி, இது வந்து ஐயாக்கு வாங்கின வேஷ்டி சட்டை மாலை, இதுக்குள்ள வந்து எலுமிச்சமலை மாலை இருக்கு. சரி, இதுதான் கொடுக்க போறோம். நாங்க உள்ள போயிட்டு எல்லாத்தையுமே தரிசனம் எல்லாம் முடிச்சு வெளியே வந்து அந்த கடையில உங்களுக்கு காமிக்கிறேன். சரியா? உள்ள போயிட்டு வந்தாச்சு. உள்ள வந்து டக்கு டக்குன்னு அனுப்பிச்சிட்டாங்க. ரொம்ப நேரம் ஆக்சுவலாக வந்து நிற்க விடவே இல்லைன்னப்பா. டக்கு டக்குன்னு அந்த அம்மாளுக்கு வந்து இந்த பட்டையும் ஐயாவுக்கு வந்து இதையும் சாத்திட்டு இது வந்து வந்தாச்சு. இந்த ஆலமரத்தில் ஏதோ கட்டியிருக்காங்க. ஒரு நிமிஷம் இங்கே காட்டுறேன். ஓ, குழந்தை இல்லாத ஆட்களுக்கு வந்து இந்த அரச மரத்தில் வந்து இந்த மாதிரி நேர்த்தி கடன் மாதிரி கட்டியிருக்காங்க. அதோ அந்த தொட்டில். ஓ, சரி சரி சரி. கல்யாணம் முடியாத ஆட்களுக்கு தாலி, என்ன குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி தொட்டில். சரி சரி, இதெல்லாம் இங்கே கட்டினா நான் நடக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் அதான். சரி, இங்கேருந்து நம்ம அப்படியே இப்படி போக வேண்டியதான். ஹரிணி சொன்னால் இங்கே ஒரு கிளிப்பாட்டி இருக்காங்க அப்படின்னா, அது எங்கே இருக்கா? எங்கே இருப்பாங்க ஹரிணி அந்த கிளி? அந்த பாட்டியவே காணும். அதான் இங்கே வந்து கடைகள் எல்லாம் அதுக்கு எனக்கு முன்னாடி வந்துட்டு இருக்கு. ஓகேவா, நான் அதை உங்களை ஒன்றுனா காமிக்கிறேன். பூக்கடையிலிருந்து இந்த குழந்தைங்களுக்கான விளையாட்டு ஜாமான் கடைகள் எல்லாமே வந்து இந்த பக்கம் இருக்குது. அதாவது முன் பக்கம் போகும்போது அந்த பக்கம் இருக்குது. இங்கே எப்படி இருக்குது, நாங்கள் வந்து டைமோ என்னமோ மழைலாம் பெய்கிறாங்க. ஸோ நேற்று வந்து அப்படி தான் சாரீ வாங்க போகும்போதும் மழை பெஞ்சுது. அது அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் சேலை வாங்க போகும்போதும் மழை பெஞ்சுது. இங்கே ஃபோட்டோ ஃப்ரேம் கடைலாம் இருக்குது, இந்த கரும் ஜூஸ் கடை. அதுக்கப்புறமா இந்த சாமிக்காக வாங்குகிற அந்த குங்குமம், ஃபோட்டோ ஃப்ரேம், இந்த மாதிரி கடைகள் எல்லாமே இங்கே இருக்குது. சரியா? இது எல்லாமே காமன் தான், ஒரே மாதிரி தான். இந்த சாமி கயிறு, ஃபோட்டோ ஃப்ரேமு, சின்ன சின்ன இந்த சிலைகள் எல்லாமே இருக்கும் தெரியுமா? அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு விளையாட்டு ஜாமான். நம்ம எப்படி போனோம் தெரியுதா? இது வழியாக மேலே ஏறி அந்த பக்கம் போனோமா, இப்போ வந்து அங்கே சுற்றி முடிச்சுட்டு அப்படியே நம்ம நாங்கள் வந்து இந்த வழியாக வந்துட்டுருக்கோம். இந்த சைட்லேயும் வந்து அங்கங்கே சின்ன சின்ன கடைகள் எல்லாமே இருக்குது. இந்த பொம்மை கடை, பூக்கடை, இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் எல்லாமே இருக்குது. இல்லைன்னா இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றனால வந்து ரொம்ப நேரம் நட திறந்து வச்சுருக்காங்க. உடனே வந்து பூட்டெல்லாம் இல்லை. ஆமாம், ரொம்ப நேரம் திறந்து வச்சுருக்காங்க. அது அவசரத்தில் ஓடுறாங்க. ஏன் நடைய சாத்திடுவாங்க, சூனாப்பானா ஓடுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஓடிட்டுருக்காங்க. நேற்று நாங்கள் வந்து நம்ம தூத்துக்குடியில் பாரதி பரிமளா ஸ்டோரில் வந்து நாங்கள் அந்த
அம்மாக்கும் ஐயாக்கும் சேலையும் வேஷ்டி சட்டையும் வாங்கணும். வாங்கும்போதும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மழை பெஞ்சுது. அதே மாதிரி இன்னைக்கு கோவிலுக்கு வந்து உள்ள தரிசனம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமும் இன்னைக்கு வந்து அழகாக மழை பெய்யுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மாலே வந்து ஆசீர்வாதம் பண்ற மாதிரியான ஒரு மனசு திருப்தி இருக்கு. நாங்கள் வந்து வெளியே கிளம்பிட்டோம், ஏன்னா வந்து உள்ள ரொம்ப நேரம் யாரையுமே இருக்க விட மாட்டாங்க அப்படின்றனால நாங்கள் வந்து வெளியே கிளம்பிட்டோம். வெளியவும் கடைகள்லாம் இருக்கு, நான் அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் சரியா. இந்த கோவிலுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இங்கே கடைகள் எல்லாமே இருக்கு. நம்ம ஏதாவது ஜாமான் இங்கேருந்தே வாங்கணும்னா வந்து நம்ம வாங்கிக்கலாம். கடல் இருக்கா? அது தெரியும், கடலோர கடலோரத்துல தானே நம்ம கோவில் இருக்கு. பெருமாள் மகால் சொல்லிட்டு இங்க ஒரு மகாலும் இருக்கு சரியா. இது வந்து கல்யாணம் மண்டபம் நினைக்கிறேன், அதான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு வந்தனால எல்லாமே வந்து புதுசா தெரியுது. அதே மாதிரி மொட்டை அடிக்கிற ரூட் ஹர்னி ஒன்று காமிச்சா, அதுவருக்கு தெரியுமா? இது வழியாக தான் மொட்டை அடிக்கிறதுக்கு வந்து உள்ள போவாங்க அப்படின்ற மாதிரியும் காமிச்சா. நாங்கள் இப்போ எங்கே நடந்து போறோம்னே தெரியல. எங்க கூட வந்தவங்க யாரையுமே காணவே காணோம். ஆமாம், வந்த ரோட்டுக்கே நாங்கள் போறோம். திரும்ப இங்கேயே நாங்கள் போற வழியில கடைகள் எல்லாமே இருக்கிறேன், அது ஃப்ரண்ட்ல ஒரு தடவை உங்களுக்கு காமிக்கிறேன். கோவில் இங்கன்னா கோவில் என்ட்ரன்ஸ்னா கோவில் வழியிலேயே உங்களுக்கு வந்து நிறைய இந்த பொம்மை கடைங்க தான்ப்பா. ஸோ குழந்தைங்கள்லாம் வந்தாங்க அப்படின்னா இதை வாங்கி கொடுக்க சொல்லி உயிர் எடுத்துருவாங்க. இது வந்து இந்த மிச்சரு, காரச்சேவு, பக்கோடா, நம்ம ஐட்டங்களுக்கான கடை எல்லாமே. இங்கே வந்து சக்தி பவன் ஒரே ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலும் இங்கே இருக்குது. இதுதான் இப்போதையே நம்ம முத்தாரம்மன் கோவிலோட ஸ்டேட்டஸ். நாங்கள் இப்போ வந்து எங்கள் கூட வந்து டீமை வந்து யாரையுமே காணோம். நாங்கள் அவங்கள வந்து தேடணும். ஆமாம், அவங்கள வந்து நான் தேடணும். தேடி கண்டுபிடிச்சிட்டு நான் திரும்ப அவங்க எல்லாரும் கூட நின்று ஒரு வீடியோ பண்ணுவோம். இதுக்கு தனி கிளியா? ஆமா, இது தனியா இருக்கு. இல்ல இல்ல, அது கேட்கல. இப்போ நம்ம பொது அப்படியா நிக்காது, வளராது, பார்த்து பிறந்துடும். சரி, அப்ப இதுக்குன்னு நீங்க எப்படி சத்திய கட்டுவாட்ட நீ? இல்ல இல்ல, நான் என்ன கேக்குறேன், இப்ப இந்த கிளிகளை நீங்க எப்படி பிடிக்கிறீங்களா இல்ல வாங்குறீங்களா? இந்த கிளிக்கா ரேட்டு பத்தியா? ஏய், 5000-10000 இது வேலையை கொடுத்துருவா. கிளி வேலைக்கு பரிசு? ஓ, திறமைக்கான ரூபானா? ஓ, பஞ்சவர்ணமா? என்ன பேரு? என்ன பேரு? மறிக்கொழுந்து. மறிக்கொழுந்து? ஏ, மல்லிகப்பூ. ஏன்பா இப்படி காமெடி பண்றீங்க? மறிக்கொழுந்து சிக்கன் 65 பரோட்டா செட்டும் சாப்பிடுவோம். இது பெண் கிளியா ஆண் கிளியா? இது வந்து பெண் கிளி. என்னது போல இருக்க? வெளியே வந்தோட கரெக்டா எடுக்காங்க. பேர்ராசி பாருங்க, இருக்கட்டும், பரவாயில்ல. பேர்ராசி அமோகமா இருக்கு. எங்க பேர்ராசிக்கு பார்க்க வேணாம்னு சொல்லியாச்சு. நீங்க என்ன க்வெஸ்சன் கேட்டிங்க? கொரோனா போகுமா போகாதா? அந்த க்வெஸ்சன். ஆமா, இப்ப அதுக்காக வந்து அம்மாளை நினைச்சு எடுப்போம், பொது மக்களுக்காக எடுப்போம். நம்ம நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. புது வருஷம் பிறக்க போது இந்த கொரோனா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு பழைய ரெவலுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சு எடுப்போம். எடுப்பா எடுப்பா, கரெக்டா கமெண்ட்ரி படி எடுப்பா. பழைய மாதிரி வந்துடும்.
பறவை பேரும் சன ஜனமா தான் குறையும், உடனே குறையாது, உடனே குறையாது. அம்மா நினைக்கிறது இவ்வளவு மாறி இருக்கு. ஒரு மணிக்கு மேல கடத்தோட கூட நட்டாங்க, வீட்டை விட்டு போக கூட நட்டாங்க. இந்த ரீதி வச்சு அதை ஆற வச்சு தெய்வத்தை வச்சு அதே நம்பிக்கை. சந்தோஷம். எப்படி இல்ல, இதை பார்த்த உடனே இவர் பெரிய டாக்டர் கிடையாது அது கிடையாதுன்னு எவனும் கமெண்ட் பண்ண கூடாது. ஒரு நம்பிக்கை, நம்மளும் அந்த நம்பிக்கையை வைக்கணும், அவ்வளவுதான். எல்லாருக்கும் இருக்கிற நம்பிக்கை, அதை வந்து ஸ்பாயில் பண்ண கூடாது. இவர் பெரிய டாக்டர் கிடையாது, இவர் சொன்ன நடக்காதுன்னு கிடையாது. ஒரு நம்பிக்கை வைக்கணும், பட் கொரோனா கண்டிப்பா போகும் நானும் நம்புறேன். அதே மாதிரி அவரும் நம்பிக்கையில சொன்னாரு. பாப்பா கிளி பேர் என்னது? மீனாவும் அந்த நம்பிக்கையில தான் சொன்னா மீனாக்கெல்லாம் கொடுக்கும். உலக மக்களுக்கு சீட் எடுத்து போட்டது இன்னைக்குதான். இதுக்கப்புறம் வந்து திருச்செந்தூர் போறதா ஒரு சின்ன பிளான் இருக்கு, பட் அது எப்படி என்ன ஏதுன்றது வந்து டைம் கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். இப்போ வந்து எஃபில லைவ் போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.